வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே உன்
பாசத்தினால் நான் திகைத்து போனேன், உன் கிருபையினால் நான் திகைத்து கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொங்கமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா உம்மை விட்டா ஏதும் இல்லை. இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, கை தட்டி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, கூப்பிடுங்க இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, கூப்பிடுங்க இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசு. அவரை பார்த்து கூப்பிடுவோம், இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, நற்கரடி வாத்து சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, நற்கரணியை பார்த்துக்கு பிடுங்க, இயேசுவே எல்லாம் இயேசுவே, சத்தம் எழுப்பி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மத்தேயு 8:24. திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன, ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சிலர் பிறருடைய வாழ்க்கையில் துன்பம் நேரிடும் போது அது ஏதோ அவர்களுடைய தவறுகளுக்கான தண்டனை என எண்ணிவிடுகின்றனர். சிலர் தங்களின் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது ஏதோ சோதனை என எண்ணிவிடுகின்றனர். ஆனால் இவ்வித கணிப்புகள் எல்லா வேளைகளிலும் சரியாக இருப்பதில்லை. ஏனெனில் தாவீதுக்கு வந்த துன்பங்கள் அவனை உயர்வுக்கு நேராக கொண்டு செல்லவே வந்தன. சீடர்களுக்கு கடற் கொந்தளிப்பினால் வந்த துன்பம் இயேசுவின் வல்லமையை அறிந்து கொள்ளவும் இயேசு மீது அவர்கள் கொண்ட விசுவாசம் வலுப்படுவதற்குமே வந்தது. எனவே துன்பங்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் அதற்கான காரணங்களை கண்டுபிடிப்பதில் நேரம் செலவழிக்காமல் துன்பத்தை மாற்றவல்ல இயேசுவின் பாதத்தில் தஞ்சம் அடைவதே சால சிறந்தது. ஜெபிப்போமாக. துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்ற அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை உமக்கு தருகிறேன், இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற துன்ப துயரங்களை மாற்றி ஆறுதல் கொடுப்பீராக. மேலும் இன்று நீர் இவர்களோடு தங்கி இவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றும். இன்று இவர்கள் உம்மிடம் என்னென்ன கேட்கின்றார்களோ அதை கொடுத்து அவர்களை
ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சயன ஆராதனை. சர்வேஸ்வரா சுவாமி, மனுஷர் சயனத்தால் இளைப்பார ராத்திரி காலம் கட்டளை அருளினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. இன்றென செய்த சகல உபகாரங்களுக்கும் உமது தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் பொறுத்துள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகின்றேன். அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாயிருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன். இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்துக்கொள்ளும். ஆ என் கோவே, என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையிலே ஆவலோடு தழுவி உயிர் விடவும், உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியேன் இளைப்பாறவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நீ நித்திரை செய்ய படுக்கையில் உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்றும், அப்போது உலக சுகு வெகுவான எண்ணங்களை எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய். சயன இளைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுளத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு. நித்திரையிலே நீ விடும் சுவாசம் எல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோக வாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரத்திற்காக ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் இரட்சணியருடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய். சேசு மரியே சூசையே, என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்தருளும். மட்டில்லாத தயை சுருவையாயிருக்கிற நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய வேதனைப்படவும், அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும், எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும், இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும், செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும், எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும், நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும், உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும், அக்கினி ஞானம் குறையவும், சத்திய வேதம் பரவவும், சத்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கவும், திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும், அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும், பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும், உத்திரிக்கிரஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும், நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவரீர் திருவுளமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும், உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தன விலைமதியா திரு ரத்தத்தையும், அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும், சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை செய்திட வேண்டும் என்று தேவரீரை இறந்து மன்றாடு கொள்கிறோம். இடைவிடாமல் சுதிப்பிக்கப்பட தகுதி உள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதுமாயிருக்கிற பரம திவ்ய நற்கருணைக்கு அணிவரத காலம் முடியாத ஆராதனையும் சுதியும் சோத்திரமும் உண்டாக கடவுது. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கன்னியாய் எமது ஆண்டுகளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாய் இருக்கிற அச்சிஷ்ட தேவ மாதாவனுடைய அமலோற்பத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ட மாதாவே, இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாரமுகமாயிராதையும், ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளிலும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே, இரக்கத்தின் மாதாவே, அச்சிஷ்ட மாதாவே, எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும், எங்களை காக்கவும் ஆளவர கைகொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன். ஆமேன். Thank you.
இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக புகழ்ச்சியோடு வெற்றியாகும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் அவர் தம் திரு தூய்மை
நிறைவேற்றி